கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஓட்டுநர் ஒருவரின் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டு இருந்த 6 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு பெட்டதாசன் பூரில் உள்ள வீடு ஒன்றில் போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட வீட்டில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டதில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் செர்லாக் பாக்கெட்டில் MMDA வகை போதைப் பொருள் வைத்திருப்பது கண்டறியப்பட்டது. அந்த போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் அவற்றை பதுக்கிய ஓட்டுநர் ஒருவரையும் கைது செய்தனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் மதிப்பு 6 கோடி எனவும் வர்த்தக விசாவில் துணி வியாபாரம் செய்ய வந்த நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு இதில் தொடர்பு இருப்பதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.